ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைடி மாம்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபைடி மாம்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான பெப்பர் சிக்கன் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பெப்பர் தான் மெயினாக காரம், அதனால 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுத்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வர மல்லி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, இவ்வளோதாங்க. இதை வந்து அப்படியே வறுத்துக்கலாம். இப்போ இந்த ஐட்டம் நல்லா வறுத்தாச்சுங்க. இதோட 4 கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். நீங்கள் திரும்பி எடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை வறுத்து எடுத்து நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அப்புறம் அடுப்பில் ஒரு வடைச்சிட்டு வச்சிடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து வெங்காயம், கருவேப்பில ரெண்டும் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வணங்கி விடலாம். வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப தெரியாது. நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலேயே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள். இது வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும், ஏன்னா நம்ம வந்து பெப்பர் வந்து நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் கலருக்கும் மட்டும்தான். இதை எப்படியும் நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மசாலா நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பெப்பர்லாம், அந்த மசாலா எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை கலந்துட்டோம், சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம அளவாக விட்டுக்கலாம். சிம்லேயே வந்து நல்லா வேக. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க பாருங்கள். பெப்பர் சிக்கன் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இட்லிக்கு இந்த பதத்துலேயே நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப ஏற்ற டிஷ்ஷு. சளிக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா உடனே கேட்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.